ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நூடுல்ஸ் கிச்சன். சூப்பராக ரோட் சைடில் கிடைக்கிற எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கோட வீடியோ. ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வந்து இஞ்சியும் வெள்ளைப்பூண்டையும் போட்டு லைட்டாக வதக்கணும். இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் வதங்கையில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சைடில் வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பேக்கெட் நூடுல்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் வச்சுருக்கேன். மேகி, டாப் ராமன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நூடுல்ஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இஞ்சியும் வெள்ளைப்பூண்டும் வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோம். எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்போ தான் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதில் வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணி லைட்டாக மொதல் வதக்கிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது வெங்காயம் அதோட கலரு. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறோம். முட்டைக்கோஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா முட்டைக்கோஸ் வேகும்போது சின்னதாயிரும். ஸோ அதனால் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1.5 கப்பு கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நல்லா வதக்குங்க. ஸோ வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்கெட் நூடுல்ஸோடு வரும் இல்லையா மசாலா பொடி, அந்த மசாலா பொடியை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த சோயா சாஸ் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் வினிகர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு ஃபுல்லாக வதக்கிடுங்க. ஸோ வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வேக வச்சுருக்க நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அந்த மசாலா பொடியிலலாம் உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நூடுல்ஸ் வந்து நல்லா அந்த மசாலாவோடு வந்து கோட் ஆகணும். ஸோ அதை கோட் ஆகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி மசாலா பொடி போட்டு எக்கை வந்து நல்லா வதக்கணும். முட்டை வதங்கினதுக்கப்புறம் இதையும் வந்து நூடுல்ஸோட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுதான் நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.